கத்தர் ஒவ்வொருவரையும் இந்த தேவன் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தினாலே இந்த நாளிலே கத்தர் நீ நடத்துவீராக. ஆண்டவரே, இங்கே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நிகழ்வையும் கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். கத்தர் இந்த ஆராதனையை கத்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கரத்துல தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நாம் இணைந்து நம் கத்தரை துதிக்கலாம். கண்களை மூடிய வண்ணமாக தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, அப்பாமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை துதியுங்கள். ஹாலேலூயா, அப்பாமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா, இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கர்த்தரை உயர்த்தலாமா? என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். ஹாலேலூயா, இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா வாய்களை விரிவாய் திறந்து இந்த காலை வேளையிலே கர்த்தரை நாம் துதிக்கலாமா? ஹாலேலூயா, இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஐயரே, உமக்கு நன்றி. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபத்து பண்ணிக்கொண்டே இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வேதம் சொல்கிறது, இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹாலேலூயா, அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தரை உயர்த்துங்கள். ஹாலேலூயா, கர்த்தரை நாம் உயர்த்தும் போது உண்மையாகவே கர்த்தரால் நீங்களும் நானும் உயர்த்தப்படுவோம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, உமை நன்றியோடு துதிக்கிறோம். தாவீதின் குமாரரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் எங்கள் வாழ்வில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் கர்த்தரே செய்து வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பாவும் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, அப்பா இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹாலேலூயா, என் தேவனே, உமை உயர்த்துகிறோம். ராஜனே, உமை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அடவரே, அப்பா, இத்தனை நாள் வரை கர்த்தர் நீர் எங்களை நடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள் நடுவிலே கர்த்தர் நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே என்னை சார்ந்தவர்களை கர்த்தர் நீர் பாதுகாத்து வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை வாதைகள், எத்தனை துன்பங்கள், ஹாலேலூயா, துயரங்கள், ஹாலேலூயா, இயேசுவே, பாலைவனமான என்னுடைய வாழ்க்கையை சோலைவளமாக கர்த்தர் மாற்றினீரே, வனாந்தரத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவனே, அப்பா, என் கண்ணீரை, என் ஆண்டவரே, அப்பா, வியாகுலங்களை, என்னுடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, இயேசுப்பா, உமை நன்றியோடு துதிக்கிறோம். துதிகண மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, தேவ ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியாய் விடுதலையாய் சபையிலே நீங்கள் இணைந்து எப்படி நீங்கள் தேவனை பாடுவீர்கள், துதிப்பீர்களோ, அதே போல உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் இந்த ஆராதனையில இணைந்து நம் கர்த்தரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் மத்தியிலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கரங்களை உயர்த்துகிறவர்கள் அலையிலேயே சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹாலேலூயா. இந்த உலகத்துல எல்லாம் மாறி போகலாம், ஆனால் இயேசு ஒரு நாளும் மாறாதவர், அவர் மறவாதவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த தேவனை நாம் உயர்த்தலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா.
பிரைஸ் தி லார்ட் ஹalleluya எல்லா மகிழ்ச்சியாய் கர்த்தரை நாம் பாடலாமா பிரைஸ் தி லார்ட் ஹalleluya நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நான் ஏசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் கடலான் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார் கடலான் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார் இருதனிலே பகலவனாம் இயேசுவே ஒளி தருவான் இருதனிலே பகலவனாம் இயேசுவே ஒளி தருவான் நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இது வெறும் பாடலாய் பாடாதபடி தேவனுடைய வாக்குத்தத்தமாய் எண்ணி நீங்கள் பாடுங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் கர்த்தர் இந்த வேளையிலே செய்வார் நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவேன் தெய்வமே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே பாவ நோயாளே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார் பாவ நோயாளே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார் மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார் மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார் நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் ஓ லார்ட் என் ஜீவிய பாதமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் தூற்று மாந்தரி நடுவில் எத்தன் தேற்றிட வந்திடுவார் தூற்றும் மாந்தரி நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார் கால் தளர ஊன்று குழாய் காத்திர வந்திடுவார் கால் தளர ஊன்று குழாய் காத்திர வந்திடுவார் நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவ
அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் இயேசுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே நேசரினோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே எந்தனுக்கே காவலவர் நான் உயிர் அவர் உயிரே எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே எல்லாரும் இணைந்து நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எத்தனை பேர் இந்த பாடலை உணர்ந்து பாடினீர்கள் என்று தெரியவில்லை பிரைஸ் தி லார்ட் அருமையான கர்த்தருடைய வார்த்தை பிரைஸ் லார்ட் இந்த பாடலை பாடும்போது நம்மளுடைய சூழ்நிலையை அப்படியாய் பாடப்பட்ட ஒரு பாடலை போல இருக்கிறது பிரைஸ் லார்ட் என் அன்புக்குரியவர்களே கர்த்தர் நல்லவர் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர் பிரைஸ் லார்ட் ஆகினாலே நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் பிரைஸ் லார்ட் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிற தேவன் அவர் ஹல்லேலூயா அவர் மாறாதவர் ஹல்லேலூயா விசுவாசியுங்கள் இந்த பாடலை நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படியே நம் கண்களை மூடிய வண்ணமாக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லாம் கர்த்தரை துதிக்கலாமா கர்த்தரை துதிங்க ஹல்லேலூயா என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா ரட்சகனே உமை துதிக்கிறோம் 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 அன்பு விசுவாசிகளே கலக்கத்தோடு இருப்பீர்களானால் தேவன் நம்மத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார் ஹல்லேலூயா ஒரு நாளும் சோர்வுக்கு இடம் கூடாதபடி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தேவனை நாம் ஆராதிக்கலாமா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹல்லேலூயா இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆராதனை வேளையில நாம் தேவனுடைய சமூகத்துல இந்த பாடலை நாம் உற்சாகமாய் பாடி கர்த்தரை உயர்த்தலாமா ஹல்லேலூயா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன்
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 தெய்வமே, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாராபா யெகோவாராபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாராபா யெகோவாராபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என் தெய்வமே ஆராதனை ஆராதனை, உமக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, ஐ லவ் யூ லார்ட். என் இரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்விலின் தேவன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினின் தேவன், உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே இயேசுவே, என் இரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வின் தேவன்,
உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, இயேசுவே என் இரட்சகா, என் தேவா, உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினிரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினிரே, இதுவரையில் உதவினிரே, இதுவரையில் உதவினிரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, 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 ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல விடுதலையாய் கர்த்தரை கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. Praise Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். Praise the Lord. இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, யாத்ராகமம் 34:10 நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்யை கண்டு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தை தருகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நன்கு கருத்தாய் நீங்கள் பார்க்கும்போது, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜனத்திடத்திலிருந்து செய்யப்படாத அதிசயத்தை நான் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிறேன். எப்பொழுது? இதோ என்று என் தேவன் இன்று இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நமக்காக தருகிறார். ஹாலேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹாலேலூயா. இதோ என்று சொல்லும் போது அது எங்கோ எங்கேயோ இருந்து அல்ல, உங்களை தொடுகிற அந்த அந்த தொலைவிலே இருக்கக்கூடியதுதான், நெருங்கி அல்லது பக்கத்திலே இருந்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹாலேலூயா. ஒருவேளை நாம் கலக்கத்தோடு துன்பத்தோடு அதன் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் இதுவரை செய்யாத ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தாரே, அது செய்யப்பட்ட அதிசயம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார், அது செய்யப்பட்டது. ஆனால் வசனம் இங்கே சொல்கிறது, இதுவரை செய்யப்படாத அறியப்படாத ஒரு அதிசயத்தை நான் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்விலே நான் வந்து செய்ய போகிறேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற ஒரு பெரிய அதிசயம். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? என் இயேசு நல்லவருங்க. பிரைஸ் லார்ட். அவர் நம்மை திடப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர்.
ஆராதனை வேளையிலே பத்து கொண்டிருக்கிறேன் அருமை விசுவாசிகளே தேவனுடைய பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே வாலிபர்களே புருஷர்களே இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிரைஸ் தி லார்ட் எந்த ஆபத்து எந்த வாதைகள் எது நம்மை நேர்ந்தாலும் வந்தாலும் இதுவரை செய்யப்படாத ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்ய போகிறார் விசுவாசியுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஹல்லேலூயா நம் கர்த்தரை அப்படியே இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் கொடுத்த இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் வார்த்தைகளுக்காக நம் கர்த்தரை துதிக்கலாமா இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நான்கு நாள்கள் அடைக்கப்பட்டிருந்த லாசரு மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினாரே அதெல்லாம் செய்யப்பட்ட அதிசயம் ஹல்லேலூயா ஆனா வேதம் சொல்கிறது இதுவரை செய்யப்படாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்ய போகிறார் விசுவாசியுங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா மகிமையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா we worship you lord we lift you lord hallelujah hallelujah உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஓ ஷவா தியாந்தலலலபா உமக்கு நன்றி ஆண்டவரே ஓ தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா அப்பா இன்றும் எங்களோடு கூட நீ பேசி வருகிறீரே தினந்தோறும் எங்களோடு கூட பேசிக்கிற தேவனான உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நீர் நல்லவர் ஓ என் இயேசுவே இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே இயேசுவே நீ நல்லவர் தெய்வமே இயேசுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே செய்த நன்மைகள் ஏராளமே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே செய்த நன்மைகள் ஏராளமே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டும் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டும் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே இயேசுவே நீ நல்லவர் எல்லோரும் சொல்லலாமா இயேசுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர் எனக்கு நல்லவராய்
எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே ஓ ஷவாதியாந்தலலபா ஓ என் தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த நல்ல தகப்பனே இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா உம்மை விடுதலையாய் நாங்கள் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உடைய வார்த்தை பாடல் ஆராதனை துதி ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் நித்தம் நடத்துவீராக ஆண்டவரே அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமே நாளிலும் பிறந்த நாள் திருமணாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட அநேக பிறந்த நாள் திருமண நாள் காணும்படியாய் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்து இப்படிப்பட்ட கொடிய நாட்களிலே ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை தருகிற தேவன் ஆண்டவரே சரீரத்தில் சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தேவ ஆவியானவர் நடத்துவீராக இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமேன் இந்த வேளையிலும் ஆவலாய் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் விசுவாசிகளுக்கு இப்பொழுது நம்மத்திலே நம்முடைய போதகர் அம்மா அவர்கள் இன்று வந்து தேவ செய்திய மன்னாவை நம்மத்திலே வழங்க இருக்கிறார்கள் ஆகினாலே நல்ல கரங்களை தட்டி நம்ம அவர்களை வரவேற்கலாமா பிரைஸ்லால் உற்சாகப்படுத்துங்க பிரைஸ்லால் அவர்களுக்காகவும் நீ ஜெபித்துக் கொள்ளுங்க தொடர்ந்து சபையை நடத்துவதற்கு கர்த்தர் ஏற்று ஞானத்தை கர்த்தர் தரும்படியாய் இன்னும் அவர்கள் உடன் இருந்து அநேக ஊழியங்களை செய்யும்படியாய் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன் பிரைஸ் தி லார்ட் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் காத்திருக்கிற விசுவாசிகளுக்கு இப்பொழுது பாஸ்டர் அம்மா வந்து தேவனுடைய வார்த்தையை வழங்குவார்கள் ஆமென் ஆமென் காட் பிளஸ் யூ இயேசு நாமத்தினாலே இங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என் வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை வேலையில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார் கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கும் நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பக்தியோடு கூட பயத்தோடு கூட நீங்கள் உட்கார்ந்து இந்த செய்தி இப்பொழுது நம்ம துதித்தோம் ஆராதித்தோம் இப்போ செய்திக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக இந்த வேளையிலே நம்ம தலைகளை வணங்கி தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம் கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கப்படியாய் அது 30, 60, 100 பெருகும்படியாக நம்ம ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற அன்பான தெய்வமே ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தையை கொண்டு வந்து ஆண்டவரே எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் கொடுக்க கடந்து வந்திருக்கிறேன் எனக்கு வாயாக இருந்து ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே அவங்க கத்தாவே எப்படிப்பட்ட கஷ்டத்தோடு பாரத்தோடு இருக்கிறாங்களோ நீங்கள் அறிவீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கொடுக்க ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தருடைய மன்னாவை புசித்து ஒரு வாரம் முழுவதும் நாங்கள் ஆரோக்கியமாக பலமனாக கர்த்தருக்கு உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் காத்துக்கொள்ளும் மீன் பிரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேளையில் கூட நம்ம 126 சங்கீதம் 1-5 நம்ம பார்ப்போம் அந்த எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா பைபிள் எடுத்து அந்த 126 சங்கீதம் 5-6 இருக்குது நம்ம 5 நம்ம வாசிப்போம் சியோனில் இருக்கும் சிறை இருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்போது நம்முடைய வாய் நகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறச்சாதர்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் கர்த்தர் தமக்கு பெரிய காரியத்தை
காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தாவே, தெற்குத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். ஹலேலூயா. அதாவது தெற்கத்தி வெள்ளம் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். ஹலேலூயா அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். ஆரோகண சங்கீதம் என்று போட்டிருந்தது. அந்த ஆரோகண சங்கீதம் என்றால் ஜபத்தை குறிக்கிற காரியமாய் இருக்கிறது. ஜபம் என்பது என்ன தெரியுங்களா, அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவனுக்கும் மனுஷனுக்கும் காணப்பட்ட ஐக்கியம் உறவு தான் ஜபம். ஹலேலூயா. அண்ட சராசரங்கள் அவ்வளவு பெரிய தேவனுக்கும் நமக்கும் காணப்பட்ட உறவு தான் ஜபம் என்பது. ஒரு மனிதன் தேவனோடு உறவு கொள்வது தான் ஜபம். நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நம்ம நித்தியத்துக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதனால் ஜபம் இல்லைன்னா சுவாசம் இல்லை, அவன் டெட் பாடி. அதனால் ஒரு மனுஷனுக்குள்ள ஜபம் காணப்படணும், துதி காணப்படணும். அப்போ தான் அவங்க வந்து மனுஷன்றது பேருக்கு இருப்பாங்க. அப்போ ஜபம் இல்லைன்னா சுவாசம் இல்லாதவன் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால தான் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படத்தில் வரை ஜபத்தை குறித்து அதிகமாக போட்டிருக்காங்க. தேவனோடு சஞ்சரித்தவர்கள், தேவனோடு கூட ஐக்கியம் வைத்தவர்கள், உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில் ஜபிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் ஜபம் இல்லைன்னா நம்ம நிச்சயமாக பரலோகம் போக முடியாது. ஜபம் இருந்தால்தான், ஜபம் 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 நம்ம வாழ்க்கையில் இருந்தால்தான் நம்ம பரலோகத்துக்குரியவர்களாய் நம்ம மாறுவோம் என்று சொல்லி பார்க்குறோம். ஜபம் இல்லைன்னா வாழ்வு கிடையாது, ஜீவம் கிடையாது. ஹலேலூயா. அப்போ நம்ம பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தேவனோட ஆதாமை ஏவாலே ஆண்டவர் உண்டாக்கினார். எதுக்கு உண்டாக்கினார் என்றால் ஆண்டவர் தனிமையாக இருந்தார். தனிமையாக இருக்கிறதுனால சரி நமக்கு வர துணை வேணும் சொல்லி உருவாக்கினார். ஆதாமை மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மானான் என்று சொல்லி நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்கிறோம். அதன் பிறகு ஆதாம் தனியாக இருந்தாருன்னு ஏவாலை உண்டாக்கினார். எதுக்கு உண்டாக்கினார், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருந்து தேவனோடு கூட பேசுறதுக்கு. தேவன் மனம் திறந்து இப்போ நாம் கூட இருக்கிறோன்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் மனம் திறந்து என்ன செய்யணும், பேசணும். ஒரு மனுஷன் தனியாக இருந்தான்னா அதுதான் பிரசங்கிலெல்லாம் போட்டிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு தனியாக போய் கீழே விழுந்தா அவனை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. ரெண்டு மனுஷனாக போனால் ஒரு மனுஷன் கீழே விழுந்தான்னா இன்னொருத்தர் என்ன செய்வான், தூக்கி விடுவான். அதனால் நமக்கு ஏதாவது ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் ஃப்ரெண்டு நமக்கு முக்கியமாக தேவை. அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒருவர் வழிக்கு வந்தால் ஒருவர் தூக்கி விடுவார்கள். அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆதாம் ஏவாலை படைத்தார், உருவாக்கினார். ஆதாம் ஏவாலை என்ன செஞ்சாங்க, பாவம் செய்த போது அவர்கள் என்ன செஞ்சாங்க, தேவனை விட்டு தூரமானார்கள். அவர் நம்ம கூட நெருங்கிய உறவு வைத்து கொள்ள தான் ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார். அதான் ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு, ஆனால் மனுஷனை சிருஷ்டித்தது மாத்திரம் வசனப்பட்டாராம். மற்றபடி எல்லா மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதன் வேலை அதாவது கடவுளை துதிக்குச்சுன்னு அதாவது தானத்தில் இருக்குது. ஆனால் மனுஷன் அப்படி இல்லாமல் இருக்கிறான். அதை குறித்து தான் ஆண்டவர் வேதனைப்பட்டார். நம்ம பார்க்கும்போது எப்படின்னா ஆதியில் தேவன் ஆதாம் ஏவாலை உண்டாக்கினால் ஆதாம் ஏவால் பகலில் குளிர்ச்சியான நேரங்களிலே அவர் உலாவி வந்து மனம் திறந்து பேசும்படியாய் என்ன செய்கிறார், அழைத்தார். அப்போ அவங்க என்ன என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி வரணும். ஆண்டவர் எதுக்காக எந்த நோக்கத்துக்காக நம்ம படைத்தாரோ, நம்மளை உருவாக்கினாரோ, நம்மளை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தருக்கு நிறைவேற்றணும். அதுதான் அன்பு, தேவ அன்பு. அப்போ நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நோவா வராரு. நோவா என்ன செஞ்சாரு, அவ்வளோ ஜனங்கள் இருந்த மத்தியிலும் நோவா நீதிமானாய் காணப்பட்டான். எப்படின்னா அவன் தேவனோட கூட சஞ்சரித்தான். தேவனோட கூட சஞ்சரித்ததுனால
அழிவிலிருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களா எப்படி இருக்கிறீங்க? உங்க குடும்பம் அழிவிலிருந்து காக்கப்படுகிறதா? உங்க குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. நோவாவை போல நம்ம என்ன செய்யணும்? தேவனோட கூட சஞ்சரிக்கிறவளாய் காணப்படணும். ஆப்ரகாமை குறித்து பார்க்கும் போது ஆப்ரகாம் தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஆனா பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஒரு சிநேகிதனாக மாறினான், நெருங்கிய ஐக்கியம் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க யாரோட கூட நெருங்கிய ஐக்கியமா இருக்கிறீங்க? பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, எதிர் வீடு, அப்புறம் மூணு நாள் நாள் தள்ளி தெருவில் காணப்படுகிற ஃப்ரெண்டு, எல்லாம் நம்ம எண்ணத்தை பேசுகிறோம், யார்கிட்ட நம்ம சஞ்சரிக்கிறோம், அதை குறித்து நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு எப்படிப்பட்டவனாக இருந்தான் நான் சொல்கிற காரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க முதியோர்கள் செய்த, அவங்க அப்பா அம்மா செய்த காரியத்தை பிள்ளைகள் பார்த்து அதன்படி வாழ்ந்தார்கள். அப்போ ஈசாக்கு பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிறவனாய் காணப்பட்டான். தேவனை தேடுகிறவனாய் காணப்பட்டதுனால ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஆண்டவர் அது நினைவு கூர்ந்து பஞ்சகாலத்திலையும் ஒரு வித விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏன்? தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து பார்க்குறோம், தேவனோடு கூட சஞ்சரித்தான். சஞ்சரித்து அவங்க என்ன போராடி மேற்கொண்டு ஆசீர்வாதத்தையும் அவங்க அண்ணங்கிட்ட இருக்கிற அந்த எதிர்ப்புகளையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நீக்கி போட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மோசேயை குறித்து நம்ம பார்த்தோம்னா தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஏன்னா எப்படி இருந்தான்? முகமுகமாய் தேவனை என்ன செஞ்சான்? பார்த்தான், சந்தித்தான், தேவனோடு கூட பேசினான். மோசேயை போல யாரும் இந்த வேதத்தில் அந்த முகமுகமாய் பேசினது இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்? மோசே என்ன செஞ்சாரு? தேவனோடு கூட சஞ்சரித்தார். யோசுவாவை குறித்து பார்க்க போனா மோசேக்கு அடுத்தபடியா யார் தான் வரணும்? அவங்க பிள்ளைங்க வரணும். ஆனா யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன்? அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத இருந்தான். ஒவ்வொரு நாளும் மோசேக்கு உறுதுணையா பக்க பலமா இருந்து ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத இருந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத இருக்கிறீங்க? ஒரு சபையில நிலைத்திருப்பது கிடையாது, மன உறுதி கிடையாது. நீங்க வந்து சபை போதகரை பார்த்தோ, போதகருடைய மனைவியை பார்த்தோ, பிள்ளைகளை பார்த்தோ, கட்டடத்தை பார்த்தோ நீங்க என்ன செய்யக்கூடாது? சபைக்கு வரக்கூடாது. அவங்களாம் இன்னைக்கு இருப்பாங்க. இப்ப நம்ம பாஸ்டர் கூட இருந்தாரு. நம்ம பாஸ்டர் இருக்கும் போது அந்த அருமை தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இருந்தால் ஃபோன் பண்ணுவார், எங்களை விசாரிப்பார், யாரும் இல்லையே. அதெல்லாம் ஒரு நாட்கள் தான், அந்த நாட்கள்லாம் கடந்து போயிடும். ஆனால் சபை வைராக்கியம் இருக்கணுங்க. என்ன நடந்தாலும் நான் அந்த சபையில் தான் நிற்பேன். நான் குழந்தையிலேருந்து இந்த சபைக்கு போகிறேன், இந்த சபையில் தான் நான் நிற்பேன். அது என்ன வந்தாலும் சரி, சபையை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன். அந்த உறுதி ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் விலகாத இருந்ததுனால தேவன் பெரிய பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, சேனைகளின் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் இங்க தான் வரணும்னு நான் சொல்லலை. ஏன்னா வருகிற வருஷங்கள் எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க பெரிய அழிவு இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த அழிவில் நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. அதனால சபை வைராக்கியம் இருக்கணும். ஆசாரிப்பை விட்டு, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால எதை கண்டோம்? இந்த கொரோனால இதை கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, சபையிலேருந்து யாரும் வரல, அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் ஊழியத்துக்கு வந்தேங்க. நான் ஊழியத்துக்கு வந்தேன், யாரை பார்த்து வந்தேன்? யாரும் பார்த்து வரல. எங்கள் போதகரை பார்த்தா வரணேன் இல்லை, கர்த்தரை பார்த்து வந்தேன். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு, உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இந்த வேலைச்சேர்ல எங்கேயாவது கேட்டு பாருங்க, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கேயாவது ஓடினா? எத்தனையோ ஸ்தாபனத்துல இருந்து என்கிட்ட வந்தாங்க, என்கிட்டயும் பாசுகிட்டோம், நீங்க இங்க வந்துருங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், படிக்க வைக்கிறேன், உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் வந்துடும். நான் அதை பார்த்தெல்லாம் நான் வரல, இயேசுவை பார்த்து வந்தேன். ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த உதவியும் இல்லாத இந்த சபையை கட்டணும்னு சொன்னா
கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் எனக்கு செய்தார். அல்லேலூயா. அது மாதிரி நீங்க ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை பார்த்து நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது மற்றவங்க மனசு நோகும்படியா நான் சொல்லல, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதுதான் நடக்குது. ஆனா அவர் என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. சப வைராக்கியம் இருக்கணும். அதான் ஒரு சிஸ்டர் பாசமா சொன்னாங்க, ஒரு பாசமா, நான் என் கணவர் இறந்த பிறகு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒரு மாதிரி இருந்தாங்க. அதுக்கு நான் போய் சொன்னேன், என் கணவரை பார்த்து இந்த சபைக்கு வந்தீங்கன்னா யாரும் வராதிங்க. நான் சொல்லிட்டேன் சிஸ்டர், நீங்க அதுக்காகலாம் பயப்படாதீங்க. இன்னைக்கு கூட்டம் எக்கச்சக்கமான 10,000 பேர் வராங்க எங்க சபைக்கு. நான் அப்படி சொன்னேன், பாஸ்டருக்காக நீங்க வராதிங்க, தேவனுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வாங்க அப்படி நான் சொன்னேன். பாஸ்டர்மா நீங்களும் அந்த மாதிரி தைரியமா இருங்கன்னு என்னை பலப்படுத்திட்டு போனாங்க அந்த சகோதரி. ஹலேலூயா. அது மாதிரி நீங்க யாரை பார்த்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. நியாயாதிபதிகள்ல பார்க்கும் போது அநேக பேர் தேவனை தேடினார்கள். அநேக பேர் என்ன செஞ்சாங்க, தேவனை தேடி. ராஜாக்களில பார்க்கும் போது அநேக பேர் தேவனை தேடினார். சாலமோன் தேடினான், தாவீது தேடினா. நான் சொல்லணும்னா எனக்கு டைம் பத்தாது. அதனால அநேக பேர் தேவனை தேடினார்கள். ஆசாவும் தேவனை தேடினான். அப்போது 40 வருஷம் அவன் அமைதலா என்ன செஞ்சான், அரசாண்டான். ஆண்டவர் அவன் கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். அவன் தேவனை தேடினான், அதனால ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இது இவ்வளோ பேரை உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, இவ்வளோ பேரும் ஜபம் பண்ணி ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர்கள் குடும்பத்தையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை நடத்தினார், அவர்கள் கூட இருந்தார். சேனைகளின் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எப்படி இருந்தார் அவர், அவர் என்ன செஞ்சார், தேவனோட கூட சஞ்சரித்தார். சேனைகளின் கர்த்தர் தாவீதோட இருந்தார். எப்படி இருந்தார், எந்த காரியனாலும் தேவனிடத்துல ஓடி போய் விசாரிப்பார். ஏன்னா தேவனோட கூட சஞ்சரிக்கிற தேவ மனுஷன். தானியேலை குறித்து பார்க்கும்போது தேவனோட கூட சஞ்சரிக்கிறவர். ஹலேலூயா. அந்த 3 வேளையும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சான், ஜெபித்தான், துதித்தான். அதனால அவனோட வாழ்க்கை ஃபுல்லாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அது போல நீங்கள் என்ன செய்யணும், ஜபம் என்பது முக்கியம். ஜபம் வந்து நம்மளுடைய சுவாசம், மூச்சு. அந்த ஜபம் இல்லைன்னா மூச்சு இல்லைன்னு அர்த்தம், டெட் பாடின்னு அர்த்தம். அதனால உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும், ஜபம் இருக்கணும். ஜபம் என்பது ஒரு பாடம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற ஜபத்தினால பின்னாடி வருகிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருமே எப்படி தான் இருப்பாங்க, ஜபிக்கிற தேவ மனுஷனாக கர்த்தர் வைப்பார். அழிவிலிருந்து காக்கப்படும், இந்த கொரோனாலேருந்து காக்கப்படும், பஞ்சத்திலேருந்து காக்கப்படுவீர்கள். அதனால் ஜபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடுன்னு நம்ம போதகர் அடிக்கடி சொல்வார். அதனால் நம்ம குடும்பத்தில் ஜபம் இருக்கணும் என்று சொல்லி பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது நம்ம ஜபம் என்பது ஒரு பாடம், நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அப்போ நம்ம யாரு ஜபித்தோன்னா, நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரியா இருக்கிறார். அவர் பாருங்க, எந்நேரமும் காலையில அதிகாலையில ஜபம், மத்தியான ஜபம், அப்புறம் ஈவினிங்ல ஜபம், நைட்ல ஜபம், நடுராத்திரில ஜபம், இப்படி அவர் ஜபிச்சு ஜபிச்சதுனால ஆண்டவர் மரணத்தை மேற்கொண்டார் என்று சொல்லி பார்க்கணும். அதனால நம்ம வந்து ஆண்டவரை முன்மாதிரியா வைத்து நம்ம ஜபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஜபத்தை என்ன செஞ்சாரு, கற்றுக் கொடுத்தார். என்ன செஞ்சப்ப, மத்தேயு 6:9 பார்த்தீங்கன்னா 15 வரை, சீஷர் பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அதெல்லாம் நாங்கள் சிஎஸ்ஐல இருக்கும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து தான் அந்த ஜபத்தை தான் சொல்லுவாங்க. அப்போ ஜபத்தை என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவரே சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்னா நாம் என்ன செய்யணும், நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறவளா இருக்கணும். ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால தான் யாக்கோபு எழுதுறாரு. என்ன எழுதுறார்னா, எலியா நம்ம போல ஒரு பாடு உள்ள மனுஷனா இருந்தான், நீதிமானா இருந்தோம், அவன் என்ன செய்ய ஊக்கமான வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ எலியா பாடுவில, அப்போ எப்படி யாக்கோபுக்கு தெரியும், யாக்கோபு அந்த நிருபத்தை எல்லாம் வாசித்திருப்பார். அதனால ஆண்டவர் கூட இருந்தார், ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லி கற்றுக் கொடுத்திருப்பார்.
பேதுரு பவுலு எல்லாரையும் பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஜெபத்தை குறித்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தரையும் கொடுத்து பேசியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஜெபம் என்பது மிக முக்கியம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கலன்னா அது என்னது, நம்மளுடைய சரீரம் சொல்லுவாங்க இல்லையா ஹோமா ஸ்டேஜ், அதுதான். அதனால நம்ம வாழ்க்கையில் ஜெபம் முக்கியம். அப்போ சில நடவடிக்கைகளில் பார்க்கும்போது எழுதும்போது பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜபம் தான் இருக்குது. பேதுரு சிறைசாலையில் இருக்கும்போது கூடி ஜபிக்கும் போது ஆண்டவர் அந்த சிறைசாலையிலேருந்து பேதுருவை கொண்டு வந்தார். ஜபம், உங்கள் வீட்டில் யாருன்னா சிறைசாலையில் இருக்கிறாங்களா, சிறை என்பது என்ன, கஷ்டம் பாடு துன்பம். சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆதியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன், எனக்கு விடுவி காலம் வராதா, நான் நல்லா இருக்க மாட்டேனா, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே நான் நல்லா இருக்க மாட்டேனா. காரணம் என்னென்னா உங்ககிட்ட ஜபம் இல்லை. அந்த ஜபம் இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரை ஜபத்தை குறித்து அதிகமாக போடப்பட்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நல்லா ஜபிக்கிற தேவனுடைய மனுஷியாக, எனக்கு இந்த வாரம் வேணும், எனக்கு அந்த வாரம் வேணும், தீர்க்கதர்சன வாரம் வேணும். சில பேர்லாம் கூப்பிட்டாங்க, வா வா தீர்க்கதர்சன வேணும், வா வா நான் தரேன் தலையில் கை வச்சு உனக்கு ஆண்டவர் தீர்க்க, அதெல்லாம் இல்லைங்க. கர்த்தரால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு வருகிறது பேசுகிறது தான் தீர்க்க தரிசனம் வரும். ஒரு மனுஷன் கொடுக்குற தீர்க்க தரிசனம் அல்ல, கர்த்தரால் ஏவப்பட்டு பேசுகிறவன் தான் தீர்க்க தரிசனம். அலையிலூயா அலையிலூயா. அதனால நம்ம என்னது, ஜபம் என்பது என்னன்னா ஒரு கலை. ஜபம் என்பது ஒரு கலை. பார்த்தீங்கன்னா கலை என்றாலும் இப்போ நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சமையல் டேஸ்டாக இருக்குது, சமையல் நல்லா இருக்குது, ருசிகரமாக இருக்குது, வாசமாக வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள சமைக்கிறவங்களுக்குள்ள அந்த தாகமும் வாஞ்சையும் காணப்படணும். அந்த தாகம் இருந்தால் தான், அந்த சுறுசுறுப்பு இருந்தால் தான், அந்த வாஞ்சை இருந்தால் தான் கிச்சன் உள்ளே போனாலுமே வாசமாக வரும். நீ வந்து அந்த தாகம் இல்லைன்னா ஏனோ தானோன்னு ஒரு சமைச்சா அதில் ருசியே இருக்காது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என் மகள் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, துவரம்பருப்பு கல்லப்பருப்பு எந்த பருப்பும் என் மகளுக்கு தெரியாது. அதே மாதிரி என் மருமகளை பார்த்தீங்கன்னா ஷேரனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ரசம் கூட வைக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் செய்கிற சமையலை தான் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புவேன். அப்போ இப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த வாஞ்ச, சரி நம்மளும் செய்யணும், நம்ம மாமியார் மாதிரி நல்லா டேஸ்டாக செய்யணும் என்று இருந்து இப்போ என்னை விட சூப்பராக எல்லாருமே செய்கிறாங்க. எது எப்படி சொல்கிறேன்னா, அந்த யூடியூப்பில் பார்த்து அதை பார்த்து மற்றவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா 50 பேருனா கூட என் மருமகன் சமைச்சிடுவான், எல்லாம் டேஸ்டாக செய்வான், எல்லாம் வாசனையாக இருக்கும் எல்லாம். இப்போ எப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த வாஞ்சையும் தாகமும் இருந்து அது மாதிரி வீடை நீட்டாக வச்சுருப்பான், சுறுசுறுப்பு, ஒரு தும்பு கூட வீட்டில் இருக்காது, நீட்டாக இருக்கும். 1000 உடம்பு சரியில்லை அப்படின்னா என் மகளை கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டு வேலைக்காரியே கிடையாது ரெண்டு பேருக்கும், அவங்க என்ன செய்கிறாங்க எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. எப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்குள்ள அந்த வாஞ்ச, அதே போல தான் முதல்ல ஆரம்பத்தில் பார்க்கும்போது அது கஷ்டமாக இருந்தது. மிளகு எது கடுகு எது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஒன்று ஒன்று படித்து கடினமாக இருந்தது சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு. ஆனால் இந்த நாளில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. பாருங்கள், 50 பேர் கூட சமைச்சிட்றாங்க. எங்கள் சேரன் வந்து கேக்கு அது பனானா கேக்கு கொக்கா கேக்கு பர்கரு அது எல்லாமே சாண்ட்விட்சு எல்லாமே சூப்பராக என் பையன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா, என் சமையல் தான் விரும்புகிறாங்க பிள்ளைங்க, என் சமையல் தான் என் கணவர் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, என் பிள்ளைங்க மம்மி உன்னை விட என் ஒய்ஃப் நல்லா செய்கிறாங்கன்றாங்க. ஏன் எப்படி இதை சொல்கிறான்னா பழக 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 அசால்ட்டாக 50 பேர் கூட சமைச்சிட்றாங்க. நானும் என் புருஷனும் என் பிள்ளைங்களுக்கு மாத்திரம் செய்யலை, அநேக பேர் யார் வந்தாலும் அவ்வளவுக்கு அதிகமாக போட்டு செய்கிறாங்க. என் மகளும் நல்லா செய்கிறாள் சமையல். இது எப்படி நான் சொல்கிறேன்னா அவங்கள பற்றி சொல்கிறேன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஆரம்பத்தில் கடினமாக இருந்தது அது செய்கிறதுக்கு, இப்போ பழகிட்ட பிறகு அது அவங்களுக்கு ஈஸியாக மாற்றி விடுகிறது. அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் நம்ம முட்டி போட்டு ஜபிக்கணும்னா கஷ்டம், ஆனால் பழக 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 நமக்கு அது ஈஸியாக மாறிவிடும்.
ஜெபம் இல்லாம இருக்கோம். ஐயோ நம்ம தூங்கிட்டா கூட ஐயோ இயேசப்பா வந்து காத்துட்டு பாரு, உடனே போய் ஜெபிக்கணும். அந்த வாஞ்ச, அந்த தாகம், ஆத்மா பாரம், அது ஜெபிக்க ஜெபிக்க தான் வரும். ஒருத்தரை பார்த்து வர்றது கிடையாது, பார்க்காமல் வருகிறது தான் ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம இதெல்லாம் சொல்றோம், எதுக்காக சொல்றோம்னா நீங்களும் அதிகமாக ஜெபிக்கணும்னு சொல்றோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வந்து போகலாம், பாடத்துக்குள்ள போகலாம். முதல் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, சியோனின் சிறை இருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்பார்களாம். நம்மளுடைய சிறை இருப்பை மாற்றி போட்ட உடனே, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே, அவங்க நம்ம அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு சொப்பனத்தை பார்ப்பது போல தெரியும். இவங்க எப்படி ஆசீர்வதித்தாங்க, ஒன்றும் இல்லாத அந்த வேலைச்சேரிக்கு வந்தாங்களே, இவ்வளவு விதமா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. ஒரு மனுஷன் கொடுக்கலங்க எங்களுக்கு ஆசீர்வாதம், யாரும் கொடுக்கல, எங்களை பாவம் பார்த்து யாருமே ஒண்ணுமே கொடுக்கல, கர்த்தர் கொடுத்தாருங்க எங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் கர்த்தருக்கு உண்மையா நாங்கள் சேவித்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அப்போ அந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கும் என்ன செய்ய வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது பார்க்கும் போது கண்ணீரோட விதைக்கணும், அதாவது வேதத்துல கண்ணீரோட விதைத்த பரிசுத்தவான்கள் 5 பேரை தான் பார்க்க போறோம். நிறைய பேர் நான் எழுதி வச்சிருக்கேன், ஆனால் அதில் 5 பேரை தான், எனக்கு டைம் இருக்காது, 5 பேரை தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கும்போது அண்ணால குறிச்சு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எங்கள் அவங்களுடைய சிறையிருப்பை என்ன செஞ்சாரு, மாற்றினார். ஒரு பெண்ணின் சிறையிருப்பு, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பன காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லி முதல் வசனத்துல இருக்குது. அதுக்கப்புறம் 3வது வசனத்துல பார்க்கும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் என்று போட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து 4வது வசனத்துல கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளம் போல திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம், கண்ணீரோட விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. இதுல பார்க்கும் போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, 1 சாமுவேல் 1:10 என்ன போட்டிருக்குதுன்னா, அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவள் என்ன செஞ்சா, தேவனை ரொம்ப மனம் முடிஞ்சு போனான். இந்த நாள்ல பார்க்கும் போது பிள்ளை இல்லைன்னா ஒரு நல்ல காரியத்துல கலந்து கொள்ள முடியாது, எதிர போக முடியாது, மலடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ குழந்தை இல்லை, இவ பிரெக்னண்டானே 9வது மாதம் 5வது மாதம் அப்படிலாம் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் வரக்கூடாதுன்னு சொல். இது மாதிரி நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளை இல்லைன்னு இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தைய உண்டாகும்படியா இன்னும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க முதல் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கள் ஊர்லேயே நிறைய நடந்தது, திருவள்ளூரில் மற்ற இடத்துலலாம் இது என்ன செய்ய சர்வசாதாரணமாக நடந்தது. அந்த மாதிரி ஒரு பெண்ணின் சிறை இருப்பு அண்ணாளுக்குள்ள அந்த சிறை காணப்பட்டது. ஒரு பெண்ணின் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மாற்றினார் என்று சொல்லி பார்க்கும்போது, அண்ணாள் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது, கண்ணீராக இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அவள் என்ன செஞ்சா, ரொம்ப மனம் கசந்து அழுது இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் எடுத்தா. இன்னைக்கு பார்க்கும்போது பிள்ளை இல்லைன்னா அதை குறிச்சா கவலைப்படுறது இல்லை. ஆனால் நம்ம சர்ச்சில் பார்க்கும்போது, ஃபெய்த் ஏஜ் சர்ச்சில் பார்க்கும்போது, அநேக பேர் 19 வருஷம், 5 வருடங்கள், 6 வருடங்கள், 10 வருஷங்கள், 15 வருஷங்கள் அவங்களுக்குள்ளே அந்த கண்ணீரோட சர்ச்சுக்கு வருவாங்க. வயிற்றில் கை வச்சு ஜோம் பண்ணுவேன், நீங்கள் போய் பலிப்பிடத்தில் போய் ஜோம் பண்ணுங்கன்னுவேன், போய் ஜோம் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம், இந்த மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது, 20 வருஷம் பொறுத்து அந்த பிள்ளை பிறந்தது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை பிறந்தது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த வாஞ்ச, தாகம், ஜபம் அதெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த நாளில் பார்க்கும்போது குழந்தை இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டேன்றாங்க. ஆனால் எப்பயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அவங்க இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டமா, அப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டமா, ஒரே அழ. ஆனால் உனக்குள்ள அந்த வாஞ்சியம் தாகமும் இருக்குதா, கர்த்தர் அதை பார்ப்பாரு. உனக்குள்ள அந்த வாஞ்ச தாகம் பாரந்து அவரை விட்டு விலகாத, அவர் கூட ஐக்கியமாக இருந்து அவர் மனம் உடைந்து அவருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்துனாலே அது என்ன செய்ய முடியும், பிள்ளைய பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காரியம் உங்களுக்குள்ளன்னா, அண்ணாலும் என்ன செஞ்சா, அவர் ரொம்ப ரூபவதியாக அழகாக இருந்திருப்பா,
அவ பெனினால இருந்து எப்படி இருப்பா அவ வந்து அதிகமா அவ்ளோ அழகெல்லாம் இருந்திருப்பா ஆனா இவள தான் அதிகமா எல்கானா நேசித்தான் எல்லச்சான் இவளுக்குள்ள என்ன இருந்திருக்கும் அந்த பெருமை இருந்திருக்கும் என் புருஷன் எனக்கு தான் அப்படினு சொன்ன மாதிரி அவ என்ன செஞ்சா அதிகமா என்ன செய்வா பெருமையா இருந்திருப்பா அந்த சுவாபம் உடைக்க நானன்ற சுவாபம் உடைக்கிற வரைக்கும் உனக்கு குழந்தையே கொடுக்க மாட்டார் இன்னைக்கு எழுதி வச்சுங்க நான் நல்லா இருக்கறேன் வீடு நல்லா இருக்கு என் புருஷன் என் கூட இருக்கறாரு என் கூட சந்தோஷமா இருக்கறாரு அது மட்டும் இருந்தா போதும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு அந்த சிறை வரும் அதனால நீங்க என்ன செய்யணும்னா அண்ணா என்ன செஞ்சா கடைசியா இதெல்லாம் வேலைக்கப்பா எல்கானா சொல்றாரு 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு விசேஷத்தமானவன் அல்லவா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கறேன் அப்படினு சொல்றார் ஆனாலும் அந்த இடத்தை விட்டு எழுந்து நேர தேவனுடைய சந்நிதிக்கு போய் பலிபீடத்துல உட்கார்ந்து தன்னால் ஏன்ற முட்டம் அவர வேதத்துல போட்டு தன்னால் ஏன்ற முட்டம் அழுது ஜெபித்தா அது கூட சத்தம் போட்டு கூட ஜெபிக்கலையா மௌனமா ஜெபித்தா ஏலி அது பார்க்கறாரு என்ன இப்படி குடித்து வெறுத்து இருப்பாளோ அந்த நாள்ல எல்லாம் பெண்கள் குடிப்பாங்க போலுகுது அந்த நாள்லயே அப்போ குடித்து வெறுத்து இருப்பாளோ என்று சொல்லி ஏலி பாக்குறாரு அதுக்கப்புறம் அண்ணால் முடிஞ்சு ஜபம் முடிஞ்சு சில பேர் எல்லாம் பலிபடுத்துக்கு வராங்க ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணுவாங்க ஏஞ்சு போயிட்டே இருப்பாங்க வருவாங்க அப்ப எப்படி வந்து நீங்க ஜபிக்கிறீங்க தேவ சத்தத்தை நம்ம கேட்கணும் அல்லவா அப்ப தேவ சத்தத்தை நம்ம என்ன செய்யணும் கேட்கிறவர்களா இருக்கணும் அப்ப வந்து அண்ணால் என்ன செஞ்சா தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை எல்லாம் அப்படியே ஊற்றி விட்டதுனால அங்க வந்து வரும்போது ஏலி கேட்கிறாரு என்னம்மா நீ குடித்து வெறித்து இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அண்ணால் சொல்றாரு இல்லையாயா அப்ப கூட என்ன செய்யல அந்த கோபம் வரல அந்த தன்னுடைய சுவாபம் எதுவும் வராம தாழ்மையோட இல்லையாயா எனக்கு பிள்ளை இல்லை நான் போய் ஜபித்தேன் அப்போ தேலி சொல்றாரு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னாரு அந்த சிரிச்ச முகத்தோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டான் ஆண்டவர் எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு என்ன தெரியுங்களா அவளுடைய சுவாபம் உடைக்கப்பட்டது அந்த சுவாபம் உடைக்கப்படுற வரைக்கும் உனக்கு ஒரு அற்புதமும் நடக்காது அதனால சுவாபம் உடைக்க பண்ணும் பழைய சுவாபங்கள் இருக்க கூடாது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இருக்கணும் கர்த்தரை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் அப்பதான் உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம் சுயமா என்ன செய்யக்கூடாது ஜபிக்க கூடாது நல்லா நம்ம ஜபிக்கணும் சுய ஜபம் இருக்கக்கூடாது இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவத்துல கூட பார்க்கும் போது எவ்வளவு பேர் ஜபான்னு சொன்னா பாருங்க ஆலயத்துக்கு வரும்போது பாருங்க நல்லா பட்டுப்படவெல்லாம் அணிந்து நிறைய நகை போட்டுட்டு நல்லா பூ வச்சுன்னு ஆலயத்துக்குள்ள வருவாங்க பிசாசு வசனத்தை கேட்க விட மாட்டான் அப்படியே உட்காந்துட்டு போன மாதிரியே இருக்கும் வந்த மாதிரியே உட்காந்துட்டு போன மாதிரியே இருக்கும் ஏன்னா தூக்கம் மயக்கத்தை கொண்டு வருவான் நீங்க ஜபிக்கலன்னா தூக்கம் கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்துடும் அதனால பிசாசு என்ன செய்வான் தந்திரமான முறையில என்ன செய்வான் உங்களை ஏமாற்றி வஞ்சிப்பான் தூக்கத்துக்கு நீங்க வந்து கேட்டு பாருங்க நெக்ஸ்ட் மெசேஜ் நல்லா இருந்தது ஓ சூப்பரா இருந்தது இன்ன டாபிக் என்ன தெரியாது அந்த மாதிரிலாம் நம்ம என்ன கொடுக்குறது இருக்கக்கூடாது ஜபம் உண்மையா காணப்படணும் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபித்தாதான் நம் அதிகமாக ஜபிக்கத்தான் நம்ம பாவங்கள் நீங்கும் நம்மளுடைய சுவாபங்கள் மாறும் இயேசுவை போல நம்ம காணப்படுவோம் என்று சொல்லி பார்க்குறோம் தேவ அன்பு ஊற்றப்பட்டா ஜபம் வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை இவர் சொல்றார்ல மோகன் சிலாசரர் நான் ஜபத்தில் உட்கார்ந்தனா ஒரு நாள் ஆகிடும் ரெண்டு நாள் ஆகிடும் எப்போ தெரியும் அது மாதிரி செல்வகுமார் பிரதரும் சொல்வார் நான் ஜபத்தில் உட்கார்ந்தனா நேரம் போகிறதே தெரியாதுன்னு அது மாதிரி நேரம் போகிறதே தெரியாது நான் கூட பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலன்னா ஏஞ்சி நான் நேரம் பலிப்படத்தில் வந்து உட்காந்துருவேன் அது என்ன 6 மணிக்கு தான் அந்த இடத்த விட்டு ஏஞ்சி வருவேன் அப்போ ஜபம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா சுவாபங்கள் மாறும் நீ சண்டைக்காரியா இருக்கலாம் கலகக்காரியா இருக்கலாம் அதுக்கப்புறம் பொறாமையா இருக்கலாம் எரிச்சலா இருக்கலாம் இதெல்லாம் சுவாபம் மாறணும் முதல்ல உங்க குடும்பத்துல நீங்க ஜபிக்கும் போது உங்க சுவாபம் மாறினாதான் உங்க மனைவி ஏற்றுக்கொள்வாங்க உங்க கணவன் ஏற்றுக்கொள்வாங்க பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும் நீங்க ஜபிக்கல சுவாபம் மாறலன்னா ஒரு அற்புதமும் நடக்காது அதனால நீங்க ஜபிக்கிற காணப்படுங்க அண்ணா பிடிவாதமா ஜபித்தா எனக்கு ஒரு குழந்தைய குடுங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதமா ஜபித்தா அவ பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவ பெற்றுக்கொண்டு 2 வசனத்துல
என்ன போட்டிருந்தா அவ துதிக்க ஆரம்பிச்சாலாம். கத்தர் என் கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லி துதிக்க ஆரம்பித்தான். அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்க. கடவுள்கிட்ட வந்து நிறைய நன்மை, எல்லாம் பிள்ளை இல்லைன்றாங்க, பிள்ளைய ஆண்டவர் கொடுக்குறாரு, நல்ல நன்மையை ஆண்டவர் கொடுக்குறாரு, எல்லாம் ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு, வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு நன்றி கூட என்ன இல்லை சொல்கிறது கிடையாது. கடவுள் எனக்கு இப்படி செஞ்சாருன்னு ஒரு நன்றி கூட, நன்றி சொல்லுவர்களாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்குறோம். முதல்ல பார்த்தோம் ஒரு பெண்ணின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாரு. இப்போது ரெண்டாவது பார்க்க போகிறோம், ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனுடைய சிறையிருப்பெண் ஒரு வாலிபெண்ணினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. முதலாவது ஒரு பெண்ணின் சிறையிருப்பு, ரெண்டாவதாக பார்க்கும் போது வாலிபெண்ணின் சிறையிருப்பு என்று சொல்லி பார்க்குறோம். அது என்னென்ன, ஆதியாகமம் 39:20 யோசேப் என்ற வாலிபன் என்ன செஞ்சா, சிறையில் இருந்தான். ஏன் சிறையில் இருந்தான், அவன் பாவம் செய்தானா, அவன் அக்கிரமம் செய்தானா, ஒன்றுமே செய்யலை. அவன் வந்து என்ன செஞ்சான், பாவம்லாம் ஒன்றும் செய்யலை. ஆனாலும் அவன் சிறைக்குள்ள என்ன செஞ்சாங்க, பார்வோனுடைய மனைவியே வந்து என் கூட என்ன செய்ய, தப்பான உறவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது அவன் என்ன செஞ்சான், துப்பட்டை கூட எல்லாம் அந்த வேட்டியை கூட விட்டுட்டு ஓடனான்னு என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க வாலிப பிள்ளைங்க, உலகத்தானே போல தானே இருக்கிறீங்க, அந்த பாவத்தை விட்டு ஓடுறீங்களா நீங்கள், ஒரு நாளும் கிடையாது. அந்த பாவத்தை விட்டு நீங்கள் குடும்பத்தில் இப்போ வந்து வாலிப வயசில் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு லைஃப்னு வரும்போது, அந்த கஷ்டம்னு வரும்போது, நம்ம முதலே ஆரம்பத்துலேயே நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே, அதனால் வந்த தண்டனை தானா, பின்னாடி யோசிக்காதீங்க. பின்னாடி யாரும் என்ன செய்யுங்க, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பின்னாடி யோசிக்காதீங்க, முன்னாடி யோசிங்க. யோசேப்பை குறித்து நினைங்க, அவன் அந்த பாவத்தை விட்டு ஓடி போனான். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை ஒரு பிரதம மந்திரியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான், சிறையில் இருக்கும்போது ரெண்டு பேரும் அங்கே வந்து மறுபடியும் தூக்கி போட்டாங்க. யாருக்காகனா, யோசேப்புக்காக தான் தூக்கி போட்டாங்க. 2 வருஷம் அவங்க கூட இருந்திருக்காங்க. கூட இருந்த உடனே ஒரு சொப்பனம் காண்றாங்க. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் யோசேப்பு சொன்னார். சொன்ன உடனே, கண்டிப்பாக நான் போய் உன்னை விடுதலை ஆக்குறேன், மனுஷன் பேச்சை நீங்கள் நம்பாதீங்க, கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன், கண்டிப்பாக நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க, அவங்கள நம்பவே நம்பக்கூடாது. கண்டிப்பா நான் செய்யறேன், ஆண்டவரை நம்புங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, கண்டிப்பா நான் போய் பார்வோன்கிட்ட சொல்லி நான் உன்னை என்ன செய்வேன், சிறையிலேருந்து மீட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி விடுதலை ஆக்குறேன்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க டோட்டலி மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார். சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாரும் கூப்பிடுறாங்க, யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் யோசனை வந்தது, ஐயோ நம்ம ஜெயிலில் சிறையில் யோசேப்பு இருந்தார், அந்த யோசேப்பு போய் நம்ம அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ராஜா கிட்ட போய் சொன்ன உடனே, அப்போ யோசேப்பு என்ன செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க, சிறையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முறுமுறுக்கில், ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த பாடு, இந்த ஏன் துன்பம், எனக்கு ஏன் இந்த பாடு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கில். ஆனால் பார்க்கும் போது அவன் சிறையில் தான் இருந்தான். ஆனால் கொஞ்சம் மனம் சோர்ந்து, இள வயதாக இருக்கிறதுனால மனம் சோர்ந்து என்ன செஞ்சான், யோசேப்பு அப்படியே மனம் சோர்ந்து, அப்பா என்னை எப்போ விடுதலை ஆக்குவீங்கன்னு தெரியலையே, என்னை விடுதலை யாருக்கிட்டேயும் போய் கேட்கலங்க, யாருக்கிட்டேயும் சொல்ல. ஆனால் கடவுள்கிட்ட சொன்னான், தேவன்கிட்ட சொன்னான், ஆண்டவரே என்னுடைய சிறையிருப்பை எப்பொழுது திருப்பிவிங்கப்பா, எப்பொழுது மாற்றுவீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஒரு நாளும் பாவம் செய்யவில்லை, முறுமுறுக்கவில்லை, யாருக்கிட்டையும் போய் குற்றத்தை சொல்லலை. அவ பார்வனுடைய மனைவியும் காட்டி கொடுக்கல. இன்னைக்கு காட்டி கொடுக்குற யூதாஸ் மாதிரி எத்தனையோ பேர் ஊரை தெரு தெருவாக சுற்றுறானுங்க. ஆனால் இந்த நாளில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, கத்தர் பார்த்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த சொப்பனத்தை கொடுத்து அவனை போய் அவன் அப்படி யோசித்து கொண்டு இருக்கும்போது, ஆதியாகமோ 41:1 எகிப்து தேசத்தில் உன்னை அதிகாரியாக மாற்றுவேன் சொன்னார். அல்லேலூயா. போயிட்டு யார, யோசேப்பை போய் அழைத்து வா. அவனுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த சிறையில் 2 வருஷமா இருந்தானா, தாடியெல்லாம் வளர்ந்துருக்கும், அவன் ஷர்ட் மாற்றி இருக்க மாட்டான், அழுக்காக இருப்பான்,
ராஜா சொல்றார் அவனை குல்பாட்டு அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடு அவனுக்கு ஷேவ்லாம் பண்ணு தலையெல்லாம் சவரம் பண்ணு எல்லாத்தையும் பண்ணி அவனை டிப் டாப்பா கொண்டு வா என் இடத்துக்கு அப்ப பாருங்க ஒரு செகண்ட் தான் யோசேப்பு நினைச்சான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு அவனுக்கு பார்வோனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தை கொடுத்து முத்திர மோதிரத்தையும் கொடுத்தாராம் அல்லேலூயா அந்த அழுக்க வஸ்திரத்தெல்லாம் ஆண்டவர் நீக்கிப்பட்டார் ஏன் யோசேப்புக்கு சிறையில இருந்தான் தெரியுங்களா ஏன் யோசேப்புக்கு சிறை அப்படின்னு சொல்லும் போது அவரு சொல்வாரு நான் அர்த்தத்தை சொல்றேன் எனக்கு ஆண்டவர் வந்து சொப்பனத்தை காட்டுவாரு நான் அர்த்தத்தை சொல்றேன் நான்ன்றத உடைச்சார் அப்ப நான்ன்றத உடைக்கப்படும் போதுதான் அவனுடைய சிறை இருப்பெல்லாம் கத்தர் மாற்றுவார் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் எப்படி வீடுக்குறேன் நான் வீடு கட்டிட்டேன் நான் தான் வீடு கட்டினேன் நான் கஷ்டப்பட்டு கட்டினேன் நான் இப்படி செஞ்சேன் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க கத்தர் எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தார் கத்தர் இந்த ஞானத்தை கொடுத்தார் கத்தர் இதை தானியங்களை பாருங்க எல்லாத்துக்கும் உனக்கு இந்த மறைப்பொருள் எல்லாம் வெளிப்படுத்துற எப்படின்னா கத்தர் என்னை வெளிப்படுத்தினார் தானியலை கூப்பிடுன்னு உடனே அவன் என்ன செஞ்சான் தன்னுடைய எல்லாத்தையும் கிழிச்சி அந்த இது தாழ்மையா கூப்பிட்டு ஆண்டவரே நீங்க தான்ப்பா நீங்க தான்ப்பான்னு சொன்னான் அந்த மாதிரி நீங்க உயர்த்தப்படும் போது நீங்க படிப்புல ஃபர்ஸ்ட் வரும்போது நீங்க ஆசீர்வாதமா இருக்கும் போது இதெல்லாம் எப்படி உனக்கு வந்தது எல்லாமே எனக்கு தேவன் தந்தது ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் என்ற பெயரை உடைக்கப்படும் போது தான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நான் பெரிய வீடு கட்டிட்டேன் பெரிய கார் வாங்கிட்டேன் நான் இப்படி இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன்னா அந்த நான் என்ற உடைக்கிற வரைக்கும் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே தான் இருப்பார் அந்த நான் என்ற பெயரை உடைச்சா உங்களை தாழ்மைப்படுத்தினா கத்தரை வெளிப்படுத்தினா கண்டிப்பா உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு மாற்றுவார் முதலாவது நம்ம பார்த்தோம் ஒரு பெண்ணின் சிறையிருப்பை மாற்றினார் இரண்டாவது பார்க்கிறோம் ஒரு வாலிபனின் சிறையிருப்பை மாற்றினார் ஒரு மனிதனோடு உறவு வைத்தீங்கன்னா உயர மாட்டீங்க ஆண்டவரோட உறவு வைத்துக் கொள்ளுங்க கண்டிப்பா கத்தர் உங்களை உயர்த்துவார் யோசேப்பு மேல தேவ திட்டம் இருந்தது அதனால யோசேப்பை என்ன செஞ்சாரு காப்ப கத்தர் ஒரு நோக்கத்துக்காக தான் உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறார் கண்டிப்பா கத்தர் உங்களை என்ன செய்வாரு ஆசீர்வதிப்பார் பாத்தீங்கன்னா யோசேப்பு மேல ஒரு திட்டம் இருந்ததுனால தான் அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுனான் அந்த பார்வோனுக்கு அடுத்தபடியா ஆண்டவர் என்ன செஞ்சாரு அவனை தான் நிறுத்தணும்னு நினைச்சிருந்தார் அதே மாதிரி நிறுத்தினான் ஒரு சிம்சோனுக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார் அவன் பெலிஸ்தர் ஜனங்கள் எல்லாம் பெரிய அதிகாரியா இருக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தார் ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான் தெளிலால் மடியில படுத்து அவன் அதிகமாக மாம்ச இச்சை கண்களின் இச்சையினாலே அநேக பெண்கள் தகாத உறவை வைத்து கொண்டு இருந்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா யோசேப்பின் நிமித்தமாக அவன் ஜெனரேஷனே காப்பாற்றப்பட்டது அந்த கிராமமே காப்பாற்றப்பட்டது அந்த ஊரே காப்பாற்றப்பட்டது ஏன் யோசேப்பினால தான் எல்லாம் பஞ்சத்தில் வாடி வதங்கி போய் செத்து போகிற நிலையில் இருந்தவங்கள அவன் தூக்கி விட்டான் என்று சொல்லி பார்க்குறான் நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு சிம்சோன் ஆண்டவர் என்ன செஞ்சார் அது அப்படியாக உருவாக்கினார் ஆனால் அவன் மாம்ச இச்சையினால் விழுந்து போனான் அவன் விழுந்து போனதுனால ஆண்டவர் மறுபடியும் அவன் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறான் பார்த்த உடனே அவனுக்கு என்ன செஞ்சாரு சரி அவனுடைய நோக்கத்தின் திட்டத்தின் ஆனா யாருன்னா உயிரோட இருந்தாங்களா எல்லாரும் செத்து போனாங்க அதனால ஆண்டவர் உன்னை ஒரு நோக்கத்துக்காக அழைச்சார்னா அந்த நோக்கத்துல அநேக பேருடைய உயிர் காப்பாற்றப்படணும் சிம்சோனை போல நீங்க விழுந்து போனீங்கன்னா அநேக பேருடைய ஜீவன் போயிடும் ஹல்லேலூயா அதனால இதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் பஞ்சத்துல சாக கொடுத்தவர்களை வாழ வைத்தான் யோசேப்பு சிம்சோன் எல்லாரையும் சாக கொடுத்தான் அந்த மாதிரி நம்ம இல்லாதபடி நம்ம கிராமத்துக்கு நம்ம வேளச்சேரி பகுதிக்கு நம்ம இந்தியா தேசத்துக்கு எல்லாரையும் வாழ வைக்கிறவர்களாக தான் நம்ம இருக்கணும் அதில் மூன்றாவதாக பார்க்கும்போது ஒரு குடும்பத்தின் சிறையிருப்பை குறித்து பார்க்குறோம் அது ஒரு குடும்பத்தின் சிறையிருப்பு என்னன்னா யோபு 1 அதில் பார்க்கும்போது 15, 16, 19 இந்த வசனத்தெல்லாம் பார்க்கணும் பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க ரொம்ப செல்வ சீமானாக இருந்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு யோபுக்கு என்ன பிசாசு என்ன செஞ்சான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் ஒண்ணுமே இல்லை எம்டியா இருந்தார் யோபு
அப்ப யோபின் சிறையிருப்பை பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு எனக்கும் யோபின் சிறையிருப்பா நம்ம உயிரோட இருந்திருப்போமா? நம்ம ஆண்டவரை முறுமுறுச்சிருப்போம், நம்ம ஆண்டவரை என்ன செஞ்சிருப்போம், திட்டியிருப்போம், மறுதளிப்போம். ஆனா யோபு ஒரு நாளும் தன் வாயால ஒரு துரோகமும் சொல்லல, ஆண்டவரை என்ன செய்யல, முறுமுறுக்கல. அவன் உத்தமனா இருந்தாலும், அவன் உத்தமனா இருந்தான், ஆனா அவனை தேடி சோதனை. நீங்க நினைக்கலாம், நான் உத்தமனா இருக்கிறேன், நான் பயபக்தி குறைவனா இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்க நான் தேவனுக்குரியவனா ஊழியம் செய்யறேன், உண்மையா இருந்தேன், ஆனா எனக்கு சோதனை வருது, ஏன் பசமா? நிறைய பேர் கேக்குறாங்க. இப்ப என்னைய கேட்டீங்கன்னா எனக்கும் அந்த அந்த தாட் இருந்துட்டு இருந்தது. நான் கத்தருக்காக என் கணவர் 24 மணி நேரமும் அந்த ஆண்டவருடைய தியானத்திலே இருப்பாரு. எங்க சபையில 5 பிள்ளைங்க இங்கே இருப்பாங்க, அவங்கள கேட்டு பாருங்க, எப்போதும் ஜெபிப்பாரு, வேதம் வாசிப்பாரு. அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் என்னன்னா எப்படியாவது 3000 ஆத்துமக்கள் இங்க வரணும். அப்படி இருந்தார். அவருக்கு ஏன் இந்த பாடு அப்படின்னு என் மனசுல கூட ஒரு கேள்வி இருந்துதான். ஆனா யோபுக்கு அந்த மாதிரி கேள்வி இல்லை. யோபு என்ன செஞ்சா, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அவருக்கு கொடுக்கவும் தெரியும், அவருக்கு எடுக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அமைதியா இருந்து விட்டார். அல்லேலூயா. ஆனாலும் யோபு பாருங்க, தன்னுடைய துக்கத்தை எல்லாம் கொட்டி தான் அந்த அதிகாரத்தை எழுதினார். அப்ப பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோதனை வருமா, அந்த சோதனை எல்லாம் யோபுக்கு வந்தது. அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு உடம்புலயும் ஒண்ணு இல்லை, துணியும் கிடையாது, எதுவும் கிடையாது, துணியும் கட்ட முடியாது. ஆனாலும் ஒரு இடத்துல இருந்து ஒரு மரத்தடியில இருப்பாரு, ஆனா வந்து யோசித்து இருப்பாரு. ஆனா மற்ற சிநேகிதனுக்காக, மற்றவர்களுக்காக அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போது கத்தர் அவன் யோபின் முகத்தை கடைசியில பாத்தீங்கன்னா கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார். உங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு 1000 நஷ்டம் இருந்தாலும், 1000 வியாதிகள் இருந்தாலும், நீங்க மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்க, கத்தர் உங்க சிறையிருப்பையே மாற்றுவார். உனக்கு வீடு இல்லைன்னா மற்றவங்களுக்காக வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா கத்தர் உங்களுக்கு அந்த வீட்டை கத்தர் கொடுப்பார், அழகான வீட்டை கத்தர் கொடுப்பார். உங்களுக்கு காருக்காக ஜெபம் பண்ணுங்க, கத்தர் கொடுப்பார். ஆனா அவங்களுக்கு வாங்கிட்டாங்களே, நம்ம வாங்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. எதிராளி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்காதீங்க. யோபுக்கு அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் கிடையாது. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபிக்கிற போது கத்தர் அவன் முகத்தை பார்த்தார். அவன் முகத்தை பார்த்ததுனால ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுக்கு செய்ய நினைத்தது ஒன்னும் தடப்படல. ஏன் சொன்னா அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தது, அந்த 10 பிள்ளைகளும் ஆண்டவர் மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்தார். யோபு லாஸ்ட்ல வாஸ்து பாருங்க, ரூபவதியா அழகனா இருந்தாங்க பிள்ளைங்கள்லாம். அதுக்கப்புறம் பாருங்க அவனுக்கு என்னெல்லாம், எத்தனை 1000 ஆடு மாடு சொத்து சுதந்திரம் இருந்ததோ அது 3x மடங்கா கத்தர் மாத்தினார். எல்லாரும் யோப பார்க்க வந்தாங்க. ஏன் தெரியுங்களா, ஒண்ணு இல்லாதப்ப யாரும் வரமாட்டாங்க. உங்ககிட்ட பணம் இருக்குதா, வீடு இருக்குதா, சொத்து இருக்குதா, நகை இருக்குதா, அவங்கள தேடி தான் ஜனங்க வரும். ஒண்ணுமே இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. ஒண்ணு இல்லாத போது எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, வீடு காலியா தான் இருந்தது எனக்கு, ஒண்ணு இல்லை. ஆனா இயேசு என் குடும்பத்தை நிரப்பினார். ஏன் தெரியுங்களா, ஒன்றும் இல்லாத இருக்கிற போதுதான் ஆண்டவர் நம்மளை நிரப்புகிற தேவனாயிருப்பார். யாராவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தா அவங்க தான் என்னை ஆசீர்வதித்தாங்கன்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லாதபடிக்கு யோபுன் சிறையிருப்பை கத்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது தன்னுடைய காரியத்தை பொருட்படுத்தாமல் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஒரு குடும்பத்தின் சிறையிருப்பை மாற்றினார். என்னெல்லாம் காரியம் இழந்து போனாயோ அதை எல்லாவற்றையும் திருப்பி ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் யோபுவை போல முறுமுறுக்காதபடிக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற தேவ மனுஷனாக மாறினா கண்டிப்பாக கத்தர் உங்களை உயர்த்துவார். இழந்து போனது அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்குறோம். நாலாவதாக ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஒரு தேசத்தின் சிறையிருப்பை கத்தர் மாற்றினார். எகிப்தில் பார்க்கும்போது சிறையிருப்பில் அடிமைகளாக வாழ்ந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். அது ரெண்டு வகையாக பிரிச்சிட்டாங்க. பிரித்து யூதா ஜனங்கள் வேறு, அப்புறம் வந்து இஸ்ரவேல் வேறுன்னு சொல்லி பிரித்து பாபிலோனுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது
அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாருனா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கனா எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த தானியேல் 9 அதிகாரம் 2 வசனத்துல அங்க வந்து பாக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாருனா அடிமைகளாக இருந்தவங்கள பாபிலோன்ல இருக்கிற தானியேல் அதாவது தானியேலை அடிமைகளாக கொண்டு போன பிறகு தானியேல் டெய்லி வேதத்தை வாசிக்கிறவனாய் காணப்பட்டு அதுல 70 வருஷம் சிறையில சிறைப்பட்டவர்களா இருக்கிறாங்க. 71 வருஷத்துல அந்த சிறையில இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாருன்னு அந்த அதிகாரத்துல போட்டிருக்குது, அந்த வசனத்துல போட்டிருக்குது. அதனால தானியேல் அதை படிச்ச உடனே அது நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு தன்னுடைய தேசத்துக்காக ஜபித்தான் என்று சொல்லி பாக்குறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எஸ்ரால போட்டிருக்குது அத. அப்புறம் ஏசையா 43-44 அதிகாரத்திலெல்லாம் போட்டுக்குது. கோரேசை ஆண்டவர் எழுப்பி ஆண்டவர் என்ன செஞ்சாரு விடுதலை கொடுத்தாரு என்று சொல்லி பாக்குறோம். ஒருத்தனை எழுப்பி ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் தேசத்துக்காக ஜபிக்கிறீங்க, எல்லா முதலமைச்சருக்காக, ஜனாதிபதிக்காக, கவர்னருக்காக, எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க தேசத்துக்காக. தானியேல் ஜபித்தான், அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அப்போ தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும், அதிகமா தேசத்துக்காக, எத்தனை முதலமைச்சருக்காக. இன்னைக்கு பாருங்க டிவியில எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. பார்க்கும் போது ஒருத்தனுக்கு கொரோனாவே கிடையாதான், ஒரு வாலிபனுக்கு கொரோனாவே இல்லாத கொரோனான்னு சொல்லி பிடிச்சி உள்ள போட்டு அவனை சாகடிச்சு அவனை கொண்டு போகும்போது அவன் முகத்தை கூட காட்டல அவங்க அப்பா அம்மாக்கு. அவங்க மனம் உடைந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் சிக்கல் ஆகி அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அந்த 3 பேர் அங்கேருந்து வரும்போது ஆந்திராவில் ஒரு 6 போகுது, அந்த ஆற்றுல 5 பேர் செத்து போயிட்டாங்க. ஏன் தெரியுங்களா, இந்த கவர்மெண்ட் பண்ணுற அநியாயம் அக்கிரமம் தான். நானும் மோகன் சிலாசரிசும் அவ்வளவோ ஜெபம் பண்ணுறாங்க, அவ்வளவோ ஜெபிக்கிறாங்க. நான் கூட ஆண்டவர் கேட்பேன், ஆண்டவரே எங்கள் ஜெபத்தெல்லாம் விட அவரு ஜெபம் எப்படி அழுகுறாரு, எப்படி அழுது ஜெபிக்கிறாரு தேசத்துக்காக. எத்தனை இடத்துல வந்து பாஸ் மோகன்லாம் எப்படி ஜப கல்யாணகுமார்லாம் எப்படி ஜபிக்கிறாங்க. ஆண்டவரே அந்த ஜபத்தை நீ கேட்க மாட்டீரோ, நீங்கள் கேட்பீங்களாப்பா, நீங்கள் ஜபத்தை கேட்கிறவரச்ச அவங்கெல்லாம் சேமமாக இருக்கணுமே, நாங்கள்லாம் அழுது ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதிகமாக எத்தனை பேர் அந்த மாதிரி ஜபிக்கிறீங்க. தேசத்துக்காக ஜோமானா தேசம் நல்லா இருந்தா தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், தேசம் நல்லா இருந்தா தான் தேசம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. விலைவாசி குறையும், நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். அதனால தேசம் பாழடைஞ்சா நம்ம குடும்பம் பாழடைஞ்சு போகும். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம தேசத்துக்காக அதிகமா தானியேலை போல அதிகமா ஜபிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்கள், ஜபிக்க கடந்து வாருங்கள். வீட்டுல இருந்தாலும் சும்மா இருந்தாலும் இரவுல எழுந்து தேசத்துக்காக அதிகமா ஜபிங்கள். ஜெபிக்க ஜெபிக்க தான் நம்ம தேசத்துல நல்லது நடக்கும். ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். ஹலேலூயா ஹலேலூயா. முதலாவது பெண்ணின் சிறையிருப்பை மாற்றினார், 2வது ஒரு வாலிபனின் சிறையிருப்பை மாற்றினார், 3வது குடும்பத்தின் சிறையிருப்பை மாற்றினார், 4வது தேசத்தின் சிறையிருப்பை மாற்றினார். இப்பொழுது 5வதாக ஒரு காரியத்துல பாக்குறோம். நான் இது பெரிய சப்ஜெக்ட், நிறைய எழுதி வச்சுக்கிறேன், ஆனாலும் கொஞ்சமா தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஊழியரின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போஸ்தலர்களை பிடித்து அப்போஸ்தலர் 5:18 வசனத்துல ஆண்டவர் ஊழியனின் சிறையிருப்பை மாற்றினார். எப்படி, பேதுரு என்ன செஞ்சிட்டாரு, எல்லாரும் என்ன அவனை பிடிச்சு யோவானை கொலை செய்தாங்க. அதுக்கப்புறம் பேதுருவை தூக்கி ஜெயில போட்டாங்க, சிறையில போட்டாங்க. அப்போ பேதுருக்கும் அந்த நிலைமை தான் வந்திருக்கும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவாகிய தாயாகிய மரியாலும் இயேசுவின் தாயாக மரியாலும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து என்ன செஞ்சாங்க, ஒரு வீட்டில் கூடி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அங்கிருந்து தூதனை அனுப்பி சங்கிலியினால கட்டப்பட்ட பேதுருவை சங்கிலியை துண்டித்து போட்டு அந்த தாப்பால் இருக்குது இல்லைங்களா, பூட்டு போட்டு இருந்தத அந்த பூட்டை எல்லாம் உடைத்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் நான் சொல்றேன் பாருங்க. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணும்போது நம்ம பாஸ்டருக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே கூட இருக்கலாம், எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஹார்ட் ஆபரேஷன்ல அவர் போக வேண்டியது, ஏன்னா ஒண்ணுமே நான் போய் பார்க்கும்போது டெட் பாடியா தான் இருந்தாரு. அதுக்கு அவர் தான் ஒரு பெரிய ஆபத்து அந்த ஆஸ்பத்திரியிலே வந்தது.
ஆனால கர்த்தர் வீடு கொடுத்தார். ஏன் தெரியுங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்த ஜெபம்தான். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணோம். நான் ஆஸ்பத்திரில இருந்தே ஜெபம் பண்ண எங்க சபை பிள்ளைங்க எல்லாம் அழுது ஜெபிக்கிறாங்க. அதுல ஒருத்தருடைய ஜெபத்தையாவது நீங்க கேளுங்க, ஆண்டவரே அவருக்கு ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி குறுகிய காலத்திலேயே நல்லாயே மெசேஜ் கொடுக்கும்படியாக பாஸ்டர் வந்தார். இந்த நாள்ல பார்க்கும்போது கொரோனா பீரியட்ல எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்கன்னு தெரியல. பாஸ்டர் ஆஸ்பத்திரியில இருந்ததே தெரியலன்றாங்க. நாங்க போன்ல போட்டுக்கிட்டே இருக்கிறோம், பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க? நான் ஒருத்தி தான் வலிப்பிடத்திலேயே விழுந்து கிடந்தேன். ஒத்தர் கை தட்டினா, ஒரு கை தட்டினா ஓசை வராதுங்க, ரெண்டு கையும் தட்டினா தான் ஓசை வரும். அதுலயும் பத்து பேருடைய கை தட்டினா மிகவும் ஓசை வரும், அதிகமான சத்தம் வரும். அதனால யாரும் ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கு அழறோம், பாஸ்டர் போயிட்டாரே, பாஸ்டர் போயிட்டாரே அப்படி. அப்போ ஒரு ஊழியனின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றணும்னா ஜெபிக்க வரணும். உங்க ஊழியக்காரர் எந்த சபைக்கு யூடியூப்பை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான விசுவாசியே, எங்க சபையின் விசுவாசியே, ஒரு ஊழியனுக்காக அதிகமா ஜெபிங்கள். அவர் செய்யற குற்றத்தையும் நீங்க பார்க்காதீங்க, அதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவர் இப்படி செஞ்சிட்டார் அப்படி சொன்னா நம்ம நியாயம் தீர்க்க கூடாது, கர்த்தர் தான் நியாயம் தீர்க்கணும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஊழியன் பேதுரு என்ன செஞ்சாரு? சிறையில இருக்கும் போது கூடி ஜெபம் பண்ணாங்க. அதுல அவங்க அவ்வளோ அந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தாங்களான்னு கூட தெரியாது. ரோத பேதுரு போய் கதவு தட்டும் போது யாரோ வந்திருக்கிறாங்க, பேதுரு தானா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவிசுவாசமா போய் தான் கதவை திறக்கிறான். திறந்து வந்தா யார் இருக்கிறா? பேதுரு இருக்கிறாரு. அவனை என்ன செஞ்சாங்க? அப்படியே கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்படியே கொண்டு வந்து அவங்க மத்தியில விட்டார். பரிசுத்த ஆவியானவர் கடந்து போவார். எந்த ஊழியரும் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, சீரியஸா இருக்கிறாங்க, எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க, அவங்க மோசமான கண்டிஷன்ல இருக்கிறாங்க, கேள்விப்பட்ட உடனே அந்த ஜபத்தை நீங்க பண்ணினா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? ஜீவனை திருப்பி கொடுப்பார். ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால கெர்சமேன தோட்டத்துல கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அழுது ஜெபம் பண்ணினார். சிலுவளை அறைந்த பிறகு கூட மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணினார். என்ன ஆண்டவர் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு தெரியாது, ஆண்டவரே பிதாவே இவங்கள மன்னித்தருளன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டா பத்தாது, இயேசுவின் சுவாபம் உனக்குள்ள வரணும். இயேசுவின் சுவாபம் வந்தா தான் இந்த கிராமம் மாறும். இயேசுவின் சுவாபம் வரலன்னா நம்ம கிறிஸ்டின் அல்ல. அதனால நாம என்ன செய்யணும்? இயேசுவின் சுவாபம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால கர்த்தர் என்ன, ஐந்து விதமான சிறையிருப்பை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த ஐந்து விதமான சிறையிலிருந்து கர்த்தர் கண்டிப்பா உங்களை விடுதலை செய்வார். இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. குடும்பத்துல சிறையிருப்பு இருக்குதான்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார்னா உங்களுடைய எல்லா விதமான சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பதுல சந்தேகமே கிடையாது. கண்டிப்பா கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பாக்குறோம். அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க அதிகமா ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? ஜபத்தை எதை விட்டாலும் விடுங்க, ஜபத்தை மாத்திரம் விடாதீங்க, ஆலயத்தை விடாதீங்க. வைராக்கியமா ஒரே மனவாட்டிக்கு ஒரே சபை ஒரே மனைவி தான். இப்போ புருஷன்னா ஒரே புருஷனுக்கு ஒரே மனைவி தான் இருக்கணும். அப்போ நமக்கு ஒரே சபை தான், பல சபை இருக்கலாம். போய் நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வார்த்தையை மேய்ந்து கொள்ளலாம். ஆனா இங்க நல்லலாம் அங்க போனோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஒரே சபைக்கு ஒரே மனைவியா இருங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன செய்யணும்னா அதிகமா ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தரோட உறவு இருந்தா தாங்க கர்த்தருடைய சுவாபம் வரும். மோசே என்ன செஞ்சாரு? கர்த்தரோட உறவு வைத்தார். அவர் முகம் எப்படி இருந்ததுங்க? பிரகாசமா இருந்தது. அதனால கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த இதுவும் நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த ஐந்து விதமான சிறையிருப்புலேருந்து உங்களை கடவுள் விடுதலை செய்வார். நிறைய சிறையிருப்பு இருக்குது, எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு, அதனால இதோட நான் முடித்து கொள்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க? கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. நல்ல சுவாபம் நமக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. நோவாவை போல் அழிவுலேருந்து காக்கப்படனா கணவன் மனைவி தான். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பார்க்கும்போது பிள்ளைங்கள்லாம் அதிகமாக சின்ன வயசில் கெட்டு போகிறாங்க.
எல்லாம் பார்க்க கூடாது. நான் பார்த்தீங்கன்னா செல்லில் பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அசிங்கமான சீன் வருது. அந்த மாதிரிலாம் பார்த்து பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க இந்த நாளில். அதனால் உங்களுக்குள்ளே சொல்கிறேன், பிள்ளைங்களை நல்ல கட்டுக்கோப்பாக வளங்க, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த வெள்ள கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த ஐந்து விதமான சிறை இருப்பிலேருந்து ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் சபை பிள்ளைகள், இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கர்த்தாவே சோத்துறோம், சிறையிலேருந்து மாற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய சிறை இருப்பெல்லாம் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தோம் தேவி அம்மா கர்த்தாவே, டிச்சார்ஜ் ஆகி சுகத்தோடு பலத்தோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. அவங்களுடைய வாஞ்சியும் தாகத்தையும் கர்த்தர் நிறைவேற்றப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. லக்ஷ்மி சிசுக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே, பெரிய மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றி ஆண்டவரே அவங்கள ஜீவனோடு நல்லா வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பீட்டருக்காக ஜெபம் பண்ணோம், கர்த்தர் நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினீங்க, அதற்காக உமக்கு நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். அமிர்தத்துக்காக ஜெபம் பண்ணோம், அமிர்தத்தினுக்கு கூட கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவங்க மகளுடைய திருமணத்தில் கூட நல்ல விதமாக நீ நடத்தி தரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமாய் ஆண்டவரே இருக்கிறார்களோ அவர்களுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிக்க என் தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எந்த கர்த்தாவே வைரஸோ எதுவும் பற்றி பிடிக்காதபடிக்கு பிள்ளைகள் தைரியமாக இருக்க, ஜபத்தில் தரித்து இருக்க, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இயேசுவின் நாமத்தினாலே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறாப்பா. உம்முடைய அன்பு தாகம் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே காணப்படணும் ஆண்டவரே கர்த்தாவே. எங்களை உம்முடைய நோக்க கர்த்தாவே எங்களை எல்லாம் நீங்கள் அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே, ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அப்பா உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க, நாங்கள் பின்மாற்றம் அடையாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், காத்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க. ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். இந்த வேளையில கூட ஒரு நம்ம கண்களை மூடி நம்ம பாடலாம். நம்மக்கிட்ட வல்லமை கிடையாது, நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. ஆண்டவர் பலம் இருக்கணும், ஆண்டவருடைய உன்னத பலம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், பலனே இல்லாத மாதிரி நடப்போம். அலையிலூயா, இந்த வலையில கண்களை முடியுமா இந்த பாடலை பாடலாமா? அலையிலூயா, பிரேஸ். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகனோடீரோ. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகனோடீரோ. என்னோடீரோ, என்னோடீரோ, இன்ப இயேசுவே என்னோடீரோ. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடீரோ. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடீரோ. என்னோடீரோ, என்னோடீரோ, இன்ப இயேசுவே என்னோடீரோ, என்னோடீரோ. எல்லாரும் சொல்வோம், என்னோடீரோ, இன்ப இயேசுவே என்னோடீரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தாவே சோத்திரம்பா, சோத்திரம்பா, சோத்திரம்பா. அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்களுக்கு பலனை தாங்கப்பா, உங்களுடைய வல்லமையை தாங்க ஆண்டவரே. இயேசுவே சத்ருவை எதிர்க்கிற வல்லமையை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே எங்களோடு இருங்கப்பா, யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் என்னோடு கூட இருங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற காத்துக்கொள்ளுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட்.